அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணிருந்த பொதுவான ஒரு கேள்வி. வருகின்ற விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியா அல்லது 19ஆம் தேதியான நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க. இதற்கான தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயகர் சிலை வாங்க வேண்டிய மற்றும் பூஜைகள் செய்ய வேண்டிய துல்லியமான நேரத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே ஆவணி மாதத்தின் அமாவாசை திதி முடிந்து நான்காவதாக வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். உங்க எல்லாருக்குமே அது தெரியும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முதல் குழப்பம் மற்றும் சந்தேகம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதத்தில் தானே எப்பவுமே நமக்கு விநாயகர் சதுர்த்தி வரும். இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் வருவது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது சதுர்த்தி திதியை வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. எப்பவுமே ஒரு திதியை நம்ம கணக்கிடும் பொழுது அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமியை நம்ம பார்க்கணும். ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாதுங்க. அப்படி பார்த்தோம்னா ஆவணி மாதத்தின் 3ஆம் தேதியே ஒரு வளர்பிறை சதுர்த்தி இருந்தது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கல. அதற்கான காரணம், அந்த சதுர்த்திக்கு முன்பாக இருக்கக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வந்தது. ஆடி 31ஆம் தேதி அமாவாசை வந்தது. சோ அந்த அமாவாசையின் வளர்பிறை சதுர்த்தி தான் ஆவணி 3ஆம் தேதி இருந்தது. ஆனால் விநாயக பெருமான் அவதாரம் செய்தது ஆவணி மாத அமாவாசை முடிந்து வரும் வளர்பிறை சதுர்த்தி. அதன்படி பார்த்தோம்னா ஆவணி மாதத்தின் அமாவாசை நேற்றைய தினம், அதாவது செப்டம்பர் 14 ஆவணி 28. ஆவணி மாதத்தின் கடைசியில இந்த அமாவாசை வருவதனால அதிலிருந்து நான்காவது திதியான வளர்பிறை சதுர்த்தி புரட்டாசி மாதத்துல நமக்கு கிடைக்குது. சோ எப்பவுமே நாம் கணக்கிட வேண்டியது ஆவணி மாதத்தின் அமாவாசையிலிருந்து நான்காவதாக வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தாங்க விநாயகர் சதுர்த்தி தினம். அடுத்த முக்கியமான விஷயம், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி ரெண்டு தேதிகளிலுமே சதுர்த்தி திதி இருக்கு. சோ என்னைக்கு நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விநாயகர் சதுர்த்தினாலே அது சதுர்த்தி திதியை வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை. இந்த சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இந்த திதி நேரத்தை பார்ப்பதற்கு நிறைய பஞ்சாங்கங்கள் இருந்தாலும் இரண்டு விதமான பஞ்சாங்கம் ரொம்பவுமே முக்கியம். அது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம். நம்ம டெய்லி கேலண்டர்ல மந்த்லி கேலண்டர்லாம் பார்த்தோம்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கும். கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா பாகைகள் எல்லாம் சரியாக பார்த்து சொல்லக்கூடியது இந்த திருக்கணித பஞ்சாங்கம். இந்த ரெண்டு பஞ்சாங்க நேரத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வாக்கிய பஞ்சாங்கம், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023 திங்கட்கிழமை காலை 11:39 சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. அடுத்த நாள் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி காலை 11:50 சதுர்த்தி திதி நிறைவு பெறுது. அடுத்ததாக திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12:39 சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. அடுத்த நாள் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:43 சதுர்த்தி திதி நிறைவு பெறுது. நார்த் இந்தியால பார்த்தோம்னா சூரிய உதயத்தின் போது என்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி இருக்கோ அன்றைய தினம்தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுவது வழக்கம். அதன் அடிப்படையில வட இந்திய மக்கள் செப்டம்பர் 19ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க. நம்ம சவுத் இந்தியால பார்த்தோம்னா, அதாவது தென்னிந்தியாவில, திதி இரவு தங்கக்கூடிய நாளை தான் பிரதானமாக நம்ம எடுத்துப்போம். அல்லது அந்த திதி இருக்கக்கூடிய முழு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதன் அடிப்படையில செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது தாங்க சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே நம்ம எல்லாருடைய வீட்டிலையும் மதிய நேரம் அல்லது மாலை நேரத்துல விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது வழக்கம். வாக்கியம் மற்றும் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தையும் கம்பேர் பண்ணி டைம் நம்ம எடுக்கும் பொழுது செப்டம்பர் 18ஆம் தேதி தாங்க மதியம் மற்றும் மாலை நேரத்துல சதுர்த்தி திதி நமக்கு இருக்கு. மேலும் அன்றைய தினம் தாங்க அரசு விடுமுறையும் கூட. அடுத்ததாக விநாயகர்
விநாயகர் சிலை வாங்குவதற்கான துல்லியமான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் காலை 10 மணிக்குள்ளாக விநாயகர் சிலையை நீங்க வாங்கிடுங்க. திங்கட்கிழமைக்கான ராகு கால நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. சோ ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை நீங்க தவிர்த்துடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். செப்டம்பர் 18 திங்கட்கிழமை காலை 11:39 தானே சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. அதற்கு முன்பாகவே விநாயகர் சிலையை நாம் வாங்கலாமான்னு நீங்க நினைக்கலாம். தாராளமாக நீங்க வாங்கலாம். விநாயகர் பூஜை செய்வது, வழிபாடுகளை செய்வது மட்டும்தாங்க சதுர்த்தி திதியில் நாம் செய்யணும். சிலை வாங்குவதற்கு திதி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் முன்பாகவே நீங்க வாங்கலாம். சில பேர்லாம் வீட்டிலேயே விநாயகர் சிலைகள் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களும் ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த சிலைகள் வாங்கும் நேரத்தையே நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக விநாயகர் வழிபாடு பூஜை செய்வதற்கான நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் விநாயகர் பூஜையை நீங்க செய்யலாம். மாலை நேரத்தில் பூஜைகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு எப்ப வேணாலும் விநாயகர் பூஜையை நீங்க செய்யலாம். சரிங்க, இப்போ விநாயகர் சதுர்த்தியை என்னைக்கு கொண்டாடணும், எந்த நேரத்தில் சிலைகள் வாங்கணும், எந்த நேரத்தில் வழிபாடுகள் செய்யணும்ன்றது கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. அடுத்த முக்கியமான விஷயம், தவிர்க்க முடியாத காரணத்தினால செப்டம்பர் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட முடியாதவங்க செப்டம்பர் 19ஆம் தேதியும் நீங்க கொண்டாடலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:43 வரை சதுர்த்தி திதி இருக்குங்க. சோ செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் நீங்க விநாயகர் பூஜையை செய்யலாம். விநாயகர் சிலை வாங்க வேண்டிய அல்லது வீட்டில் செய்ய வேண்டிய நேரம் காலை 7 மணி முதல் காலை 9 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைகள் செய்ய போறவங்க அந்த நேரத்திலேயே நீங்க விநாயகர் சிலையை வாங்கலாம் அல்லது வீட்டில் செய்யலாம். பூஜைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டிய நேரம் காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள்ளாக நீங்க செய்து முடிக்கணும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி பூஜைகள் செய்ய முடியாதவங்க மட்டும் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இன்னொரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் உடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.